ஹே ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், ஓகேவா, டிஎன்எஸ்ஆர்பி பிசி நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணுறவன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், 7ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 5ஆம் தேதி, ஓகேவா, 5, 8வது மாதம் அது வரைக்கும். ரிட்டன் எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மேபி டிசம்பர் மாதம் எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் பாருங்கள், நான் ஆல்ரெடி நேற்று பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு 3552 பேர், நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் ஒரு 10,000 அந்த மாதிரி வரும்னு. பட் 3552 தான். மேபி கன்ஃபார்ம் என்னமே நெக்ஸ்ட் இயரும் நமக்கு வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா. ஸோ நம்ம இதை ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு படிக்கலாம். ஜஸ்ட் 3000 தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு படிங்க. பாருங்கள், 2ஆம் நிலை காவலர் மாவட்ட மாநகர ஆயுதப்படையில் 1526 பேர் ஆண்கள், பெண்கள் வந்து 654 பேர், மொத்தமாக 2180 பேர், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து 2ஆம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து மொத்தம் 1091 பேர் பெண்கள் இருக்க மாட்டாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சிறை ஜெயில் வாரன் எத்தனை பேர் அப்படின்னா 153 பேர், பெண்கள் வந்து 8 பேர், மொத்தம் 161 பேர். நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர்மேன் தீ அணைப்பாளர் 120 பேர், பெண்கள் இருக்க மாட்டாங்க, 120, மொத்தமாக 3552 பேர். அவ்வளோதான் வேகன்சி சொல்லியிருக்காங்க. மேபி ரிசல்ட், ஓவரால் ரிசல்ட் வரப்போ ஒரு முன்ன பின்ன ஒரு 50-100 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அவள் தான் அண்டே நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருந்தான். ஸ்போர்ட்ஸுக்கு 10% இது பண்ணியிருக்காங்க, இதை ஒழுங்கியது கொடுத்துருக்காங்க. முன்னாள் எக்ஸ் சர்வீஸ் அவங்களுக்கு 5%, விதவிங்களுக்கு 3%, அவங்களுக்குலாம் கொஞ்சம் இதை ஒடுக்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை பாருங்க, 20% கொடுத்துருக்காங்க. தமிழ் வழினா நீங்கள் 6th to 10th வரையுமே நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும். நீங்கள் இப்போயே போய்ட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் சைன் வாங்கி அதை ரெடியாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்பெல்லாம் தேவைப்படும். இங்கே பாருங்கள், வயது எல்லாருக்கும் ப்ராப்ளம்னா ஒரு இதாகவே இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓசி அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓசிக்கு வந்து 1/7/1996 1/7/2004 பிறந்திருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசிக்கு அந்த மாதிரி தான், பார்த்துக்கோங்க. எஸ்டி இங்கே பாருங்கள், 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இங்கே பிசி ஓசிக்கு 26 இயர்ஸு, பிசிக்கு 28 வயசு, எஸ்சிக்கு 31, அப்புறம் 3ஆம் பாலித்தவன் டிரான்ஸ்ஜெண்டருக்கு 31, அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகளுக்கு 37, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 47 வயசு. இங்கே பாருங்கள், கல்வி தகுதினா எல்லோரும் குறைந்தபட்சம் 18 இயர்ஸ் ஆயிருக்கணும். கல்வி தகுதினா 10th மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும், ஓகேவா. இங்கே பாருங்கள், அவ்வளோ சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன உடைக்குது அப்படின்ற மாதிரி. ஓசிக்கு 31%, பிசி 26.5%, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு அப்போ புரியும். எதுவாக நீங்கள் படித்து பாருங்கள். இது முக்கியமான ஒரு பொசிஷன், தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேர்வு வந்து 2 எக்ஸாமாக தான் இருக்கும். தேர்வு பிரிவு ஒன்றா ஃபர்ஸ்ட் எல்லாருமே இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் இதை பொறுத்த வரைக்கும் 80 கொஷின் கேட்பாங்க, 80க்கு 32 தான் நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமை கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ ஈஸியாக எடுத்துடலாம். 80க்கு 32 ஈஸி, எல்லாருக்கும் ஒரு ஆவரேஜாக தமிழ்நாட்டில் பிறந்தால் எல்லாருமே எடுத்துடலாம் அப்படி, ஈஸியாக ஈஸி தான், ஓகேவா. அதை வந்து மெயின் எக்ஸாமில் ஆட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி தான். நீ 32 எடுத்திருந்தாலே அவங்க மெயின் எக்ஸாம் பேப்பரை திருத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேவா. அண்ட் தென் மெயின் எக்ஸாம் போன பிசியில் வந்து 80 மார்க் இருந்துச்சு சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே, பட் 70 தான் மாற்றிருக்காங்க, 10 மார்க் குறைச்சிருக்காங்க. அது எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு வாங்க சொல்கிறேன். அண்ட் தென் வந்து ஹைட்டு அந்த செஸ்டெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மார்க்கும் இல்லை. இங்கே பாருங்கள், உடல் திறன் போட்டிகள், திறன் போட்டிங்கன்னா இப்போது என்னென்ன இருக்கும், லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, அப்புறம் ரோப் கிளைம்பிங்கு, கயிறு ஏறுறது,
அப்புறம் 200 மீட்ரு, அதுக்கப்புறம் 100 மீட்ரு, அந்த மாதிரி அவங்க இந்த டைமுக்குள்ளே ஓடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. இப்போ பசங்கனா 400 மீட்ரு 60 செகண்ட்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 100 மீட்ரு நம்ம சாய்ஸ் தான். அதே மாதிரி லாங் ஜம்ப் இல்லை ஹை ஜம்ப் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நான் பீஸ் அட்டன் பண்ணேன், ஓவராலாக போயிடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இருக்கும்னு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலுக்கு. அது எப்படி மூணால் நீங்கள் டிவைட் பண்ணால் ஒரு இதுக்கு 8 மார்க்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ ரோப் கிளைம்பிங்க்கு முன்னாடி 5 மார்க் ஒரு ஸ்டார் எடுத்தால், இப்போ ஒரு ஸ்டார் எடுத்தால் 8 மார்க் அந்த மாதிரி வரும். அப்புறம் லாங் ஜம்ப் நான் எடுத்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார் ஒரு ஸ்டார்னால் அதை பின்னாடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 ஸ்டார்னால் நான் 8 மார்க்கு ஓகேவா அந்த மாதிரி வரும். நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எப்படி அந்த ஃபிசிக்கல் ஃபஸ்ட் நம்ம இப்போது டார்கெட் என்னென்னா இதில் செலக்ட் ஆகணும், அதிக மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான். பாருங்கள் 32 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு மையம் வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ தேர்வுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 250 ரூபா. அதை நம்ம யூபிஐ ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம், இல்லை டிடி மாதிரி சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாம் இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் போய் அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் ஃபிசிக்கலுக்கு அப்புறம் அவங்க சொல்கிறது தான். ஃபிசிக்கலுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். நமக்கு முக்கியமாக என்ன நமக்கு ஏஜ் இருக்கா அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னென்ன எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் ஏ பிரிவு 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், பார்ட் 2 வந்து ஜிகே அண்ட் சைக்காலஜி, அவள் தான் ஓகேவா. இதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சிலபஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.